எல்லா ஃபோனர்னா நேயர்களுக்கும் எங்களோட வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு பொருளை, அதாவது ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஃபோன் ஆக்சசரிஸாக இருக்கட்டும், அதை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறது பற்றி தாங்க. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று, அது வந்து இந்தியாவில் இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்தியாவை விட வெளிநாட்டில் விலை கம்மியாக இருக்கணும். சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இம்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, டக்குன்னு கிடச்சிரும், ஈஸியாக பே பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் அது தாங்க இல்லை, இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ப்ரொசீஜர் தான் இப்போ சுருக்கமாக நம்ம ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். நேற்று கார்த்திவேலன்ற ஒருத்தர் சாம்சங் எக்ஸ்டர்னல் பவர் பேங்கை amazon.com இந்தியாவுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. இந்த வீடியோ கார்த்திவேலுக்காகவும் அவங்கள மாதிரியே இம்போர்ட் பண்ண நினைக்கிற எல்லாருக்கும் தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் மூணே மூணு தாங்க. ஒன்று வந்து பொருளோட விலை, இன்னொன்று வந்து ஷிப்பிங் சார்ஜஸ், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கஸ்டம் டியூட்டிஸ். இப்போ பொருளோட விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பொருள் வேணாலும் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கிரெடிட் கார்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். நான் ஏன் கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்கள் ட்ரான்சாக்ஷன் கேன்சல் ஆனாலும் அதை கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டெபிட் கார்டு பக்கம் போகாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் பே பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ். இது வந்து இடத்துக்கு இடம் மாறும். உங்கள் பின்கோடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஷிப்பிங் வந்து நீங்கள் ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து போஸ்ட், அப்படி இல்லைனா கொரியர் ஃபார்ம். கொரியர் ஃபார்ம் போனீங்கன்னா ஒன்று ஃபெட்எக்ஸ் இருக்குது, அப்படி இல்லைனா டிஹெச்எல் இருக்குது. இந்த ஃபெட்எக்ஸ் டிஹெச்எல் கிட்ட போனீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1200 2000 வரைக்கும் பே பண்ண வேண்டியதாக வரும். அதை இதை தான் நாங்களும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். போஸ்ட் ஏன் போக வேணான்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. இப்போ இந்த பொருள் ஏர்போர்ட்டுக்கு வந்து அடைஞ்சிடுச்சுன்னா டிஹெச்எல்லேருந்தோ இல்லை ஃபெட்எக்ஸ்லேருந்தோ உங்களுக்கு ஒரு கால் வரும். இந்த கால் என்னன்னு கேட்டிங்கன்னா கேஒய்சி, அதாவது நோ இயர் கஸ்டமர். உங்களோட ஐடி அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபை வந்து நீங்கள் அனுப்ப வேண்டியதாக வரும். அது வந்து மெயில் மூலியமாக அனுப்பணும். கடைசியாக நம்ம பார்க்க போது கஸ்டம் டியூட்டிஸ். இந்த கஸ்டம் டியூட்டிஸ் வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறும், அதாவது யூனியன் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இருக்கிற யூனியன் பட்ஜெட் படி கஸ்டம் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ்க்கும் ஃபோன் ஆக்சசரிஸ்க்கும் 28.85%, ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 18%. இது போக அதர் சார்ஜஸ், அதாவது வேர்ஹவுஸ் சார்ஜஸ், ஆட்ராய் சார்ஜஸ் அண்ட் அதர் சார்ஜஸ்க்கு வேறு தனியாக பே பண்ணணும். இப்போ இந்த அதர் சார்ஜஸ்க்கெலாம் சேர்த்து ஒரு சர்வீஸ் டேக்ஸும் பே பண்ணுற மாதிரி வரும். புரியலையா? இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் சார்ஜஸ் 100 எடுத்துக்கோங்க, ஆக்ட்ராய் சார்ஜஸ் 100 எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதர் சார்ஜஸ் 100 எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா 300 அந்த அதர் சார்ஜஸ்க்கெலாம் சேர்த்து, அந்த 300 சர்வீஸ் டேக்ஸாக 45 எக்ஸ்ட்ராவும் நீங்கள் கட்ட வேண்டியதாக வரும். நான் ஷிப்பிங் சார்ஜஸ் அப்போ பேசும்போது போஸ்ட் வேணால் கொரியர் ஃபார்ம் கிட்டே போங்கன்னு ஏன் சொன்னேன்னா அதுக்கு ஒரே காரணம் கஸ்டம் கிளியரன்ஸ் தாங்க. இப்போ கஸ்டம் கிளியரன்ஸ் கிட்ட போனீங்கன்னா, அதாவது டிஹெச்எல்ஓ ஃபெட்எக்ஸ் கிட்டே போனீங்கன்னா உங்களோட கேஒய்சி அவங்களுக்கு கிடச்ச உடனே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டம் கிளியரன்ஸ்லாம் பண்ணி அதுக்கு உண்டான சார்ஜஸ்ஸை உங்ககிட்ட பில்லாக கொடுத்துருவாங்க. அந்த பொருளை எப்போ வாங்குறீங்களோ அந்த டெலிவரி பாய்கிட்ட நீங்கள் அதை காசாக கொடுக்கணும். இப்போ போஸ்டல் போனீங்கன்னா எல்லா வேலையும் நீங்களே எடுத்து செய்கிற மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டு உங்ககிட்ட வந்து சேர ரொம்ப நாள் ஆகும். ஸோ இதெல்லாம் தாங்க நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அடிக்கடி இம்போர்ட் பண்ணுறவங்களுக்காக நிறைய வழிகள் இருக்குது, அதை விரிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், G+ அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலோ அல்லது நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய மறக்காதீங்க. இப்படிக்கு உங்கள் விக்னேஸ்வர். மாசா.